நடிகர் சூரி தொடர்ந்த மோசடி வழக்கில் முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் விஷாலின் தந்தை. சுமார் 2,70,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சூரி நடிகர் விஷால் மற்றும் அவருடைய தந்தை மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில் அவர் அந்த வழக்கின் முன்ஜாமீனை வாபஸ் பெற்றிருக்கிறார். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், என்ன காரணத்திற்காக இப்ப முன்ஜாமீனை வாபஸ் வாங்கியிருக்காங்க? இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்ன? வழக்கை பார்க்கும்போது நடிகர் விஷ்ணு விஷால் ஏற்கனவே கதாநாயகனாக நடித்த வீர தீர சூரன் என்ற திரைப்படத்தில் நடிகர் சூரி நடித்திருந்தார். இதற்காக நடிகர் சூரிக்கு வழங்க வேண்டிய 40 லட்சம் ஊதியத்துக்கு பதிலாக திருச்சிரையில் ஒரு நிலத்தை வாங்கி தருவதாக அப்படத்தின் தயாரிப்பாளர் இந்துவேல் ராஜன் மற்றும் விஷ்ணு விஷாலுடைய தந்தையும் ஓய்வு பெற்ற டிஜிபி ரமேஷ் குடவாலா தெரிவித்துள்ளது. அந்த நிலத்திற்காக இவர்கள் இருவரும் தன்னிடம் ரூபாய் 2,70,00,000 ரூபாய் கூடுதலாக பெற்று மோசடி செய்துவிட்டதாக காவல் ஏற்கனவே நடிகர் சூரி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவான வழக்கை தற்போது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் தங்களை கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தையும் ரமேஷ் குடவாலாவும் மற்றும் தயாரிப்பாளராக இருவருமே ஒரு முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுக்கள் ஏற்கனவே கடந்த முறை நீதிபதி ஜெகதீஷ் சந்திரம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ரமேஷ் குடவாலா மற்றும் தயாரிப்பாளர் உண்மையில் ராஜன் ஆகியோர் தொடர்ந்த முன்ஜாமீன் வழக்கிலிருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் இந்த வழக்கை விசாரிக்க தான் விரும்பவில்லை என்று மற்ற எந்த ஒரு காரணம் தெரிவிக்காமல் அந்த வழக்கிலிருந்து நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா விலகியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி நிர்மல் குன்பாவிலிருந்து பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை வரும்போது அதே போல ரமேஷ் குடவாலா அனைத்திலும் எந்த ஒரு காரணத்தும் தெரிவிக்காமல் இந்த தான் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக ஒரு முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதி ரமேஷ் குடவாலா தாக்கல் செய்த அந்த முன்ஜாமீன் மனுவை இன்று தள்ளுபடி செய்தார். அதே நேரத்தில் அன்புவேல் ராஜன் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தொடர்பாக நவம்பர் 26 உரிய பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய காவல்துறை அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு இன்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதன், இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து உலக செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.